ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀ ವರಾಹ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಭವದೇವಾಚಕಾರಾಯ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಮಗುಡಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಯಿ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥವರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥ ದಿವ್ಯಮಣಿ ಪಾದಿಕಾಭ್ಯಾನ್ ನಮಃ ಶೀತರಂಗ ಮಗನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾತ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ತದಾಹೃತಿ ಶಿವತೇ ನಿಹಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ஆஸ்திகாரோடைய சேர்ந்து நாமும் பாதுகையை பெருமையை பற்றி பேசின்றிருக்கோம். வராக பத்ததி 13வது பத்ததியில 10-15 ஸ்லோகங்கள் யதாசக்தி ஆச்சாரியாருடைய வியாக்கியானங்கள் வச்சு நாம் பார்த்துட்டுருக்கோம். கடைசியாக பார்த்தது சுவாமி தேசிகன் தன்னுடைய பாதுகையை தன்னை ரட்சிக்க வரும் கடைசி காலத்திலே என் பிராணனை அந்த மூச்சு காத்து பாதுகை மேலே உள்ள தூசியை வந்து அந்த பராகத்தை வந்து சுத்தம் செய்யணும்னு அதை ஒரு கங்கிரமாக பிரார்த்தனை பண்ணார். அடுத்தது ஒரு ஸ்லோகத்தை அற்புதமாக சாதிச்சார் சுவாமி தேசிகன். எம்பெருமானுடைய ஸ்ரீராமச்சந்திரனுடைய பாதுகையிலேருந்து எழுந்த தூளியானது கள்ளக்கூடம் ஒரு பெண்ணாக்கினது, அகலிகே சாபம் போச்சு. அவள் மகா பதிவிரதையான ஸ்திரீயாக ஆகி அந்த க்ஷணத்தை வந்து அந்த சீனை வந்து எல்லா ரிஷிகளும் நேரில் பார்க்குற அப்போ அந்த கல்லுக்கு உண்டானது அந்த ஆச்சாரிய கடாட்சம், ராம பாதுகையே தங்க பாதுகையே நம்மாழ்வான்னு தான் பெரிவா சொல்கிறா. அப்போது அந்த ஆச்சாரிய கடாட்சத்தினாலே கல்லு கூடம் நல்ல சத்புத்திரியாக மாறி பதிவிரதையான ஸ்திரீயாக ஆகியிருக்கா. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுப்பது என்னன்னா, மிகுந்த பாபியான ஒருவன் கூட ஒரு சதாச்சாரிய கடாட்சம் நல்ல ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை கிடைச்சிட்டாக அவனுக்கு ரொம்ப பெரியவர்களாலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதான ஒரு மகானாய் ஆயிடுவான் இல்லையா. இது எதால சாத்தியம்னா, சாட்சாத் ஆச்சாரிய கடாட்சம் கேவலம். இங்கே கேவலம்னு சொல்லப்படுது தமிழ் அர்த்தத்தோடு கேவலம் இல்லை, சம்ஸ்கிருதத்துக்கு கேவலம்னா அதுவே நடத்தும். அதால் மட்டுமே ஆச்சாரிய கடாட்சாத்தலம் கடாட்சத்தினாலே மட்டுமே இப்படி ஒரு சாமான்யமாய் ஒரு புத்தி இல்லாதவன் கூட பெரிய ஞானியாரான், ஒரு பெரியவர்களாலே ஒரு வித்வத் சபையிலே கூட ஒத்துக்கொள்ளப்படுறான்னு சொன்னால் அது சாட்சாத் அந்த அவனுடைய ஆச்சாரனுடைய பெருமையை சாரும் அது எல்லாமே அந்த இடத்துல அப்படின்னு சுவாமி தேசிகன் அடுத்த ஸ்லோகத்திலே ரொம்ப ஸ்லாகித்து சாய்க்கிறார். இந்த பாதுக சாத்தின பெருமாள் எழுறார் வீதியில். அப்போ அசாத்தியமாக வேகமாக எழும்போது அந்த ஒய்யார நடன்னு டக்கு 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 டக்குனு வாத்திய வாசித்து வராளே, அந்த அசாத்தியமாக அந்த தூளிகள்லாம் மேலே கிளம்புறது, அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பக்தால் எல்லாம் மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சொல்லிட்டு இருக்காளே, அவளையெல்லாம் இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்திலேருந்து அதிசீக்கிரம் வெளியில் கொண்டு வந்து, அதாவது இதுவே ஒரு பாலமாக இருந்து அவளை வெளியில் கொண்டு வந்து அந்த ஜனன மரண கணக்கை தீர்த்து வச்சு எம்பெருமானுடைய சாஸ்வதமான பதமான வைகுண்ட லோகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு சாய்க்கிறார். பசியாமி பத்மக்ஷணேன பாதரக்ஷே பவம் புதிம் பாமிவ பிரவர்த்தானு பதோபயானவத்ரயாபவத்யாஹ பரியஸ்யமானான் பதவி பராகான் பக்தோபயானத்வரயாபவத்யாஹ அப்படின்னா, இந்த பக்தர்கள் சமீபத்தில் போகிற அவசரமாக போகும்போது அவளுடைய ஜனன மரண கணக்க முடிச்சுடுறதான் இந்த பாதுகை அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக எடுக்கிற. அடுத்து இந்த பாதுகை என்ன பண்ணும் சுவாமி, பாதுகை இது மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா இல்லை. பஞ்சாயுதி பூஷணமே வசௌரே
யதஸ்தவ இதயம் மணிபாத ரக்ஷே விதன்வதே வியாப்த திச பராகாஹ சாந்தோதயான் சத்ரு சமூபராகான். என்ன விஷயம்னா, பெருமாள் பாதிக்க சாத்தின் எழுறார் இல்லையா, அப்போ சத்ருவை சம்ஹரிக்க வேண்டும், சாது பரித்ராணம் பண்ண வேண்டும். இந்த பெருமாளுடைய பாதுகின சப்தத்தையும் அந்த தூளியையும் அந்த பராகத்தையும் கண்ட மாதத்திலேயே சத்துக்களுடைய சேனை மொத்தமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடுறதான். அது பாதுகின பிரபாவம். பெருமாள் என்ன பண்ணுறார், அஞ்சு ஆயுதம் பெருமாளுக்கு உண்டு. பஞ்சாயுதி பூஷணமேவ சௌரேகே எதஸ்தவைதே மணிபாத ரக்ஷேன்னு போட்டிருக்கேன் சுவாமி தேசி இந்த பாசத்தில் பதத்தை. இப்போ பெருமாளுடைய பஞ்ச ஆயுதத்துக்கும் அங்கே வேலையே கிடையாது இல்லையா. ஒரு அழகுக்கு பெருமாள் அலங்காரத்துக்கு வச்சுருக்கா மாதிரி ஆயிடுத்து. இந்த பாதுகையினுடைய அந்த தூளியே எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணுறது அப்படின்னா, பெருமாள் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கிருஷ்ணாவதாரத்தை சப்தம் பண்ணார், சத்தியம் பண்ணிட்டார். ஒன்றில் போர் ஆரம்பிக்கிறதுக்கு பாஞ்சதன் எடுத்தது ஊதினர் சுவாமி, ஊதினர்தான் தாமதம். அந்த சப்தத்திலே பாதி பேர் போயிட்டான். வெறுமை கையில் ஜாட்டி வச்சு ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டார். எதிர்கூட்டத்தில் மொத்த சேனையோட உயிரையும் பெருமாள் குதிரை ஜாட்டிலே கொண்டு வந்துட்டார். வேறு ஒன்று பெருமாள் அம்பெடுக்கலை, வில் எடுக்கலை, வேல் எடுக்கலை, வால் எடுக்கலை, கதை எடுக்கலை, சங்க சக்கரத்தெல்லாம் ஒன்றும் எடுக்கலை. சங்கால ஊதினர் அவ்வளோதான். அந்த துனியே வாழை கௌரவ சேனியை வந்து துவசம் எழுத்து. அதை போலே இந்த பாதுகை மேற்பட்டதான திருமேனியப்பட்டதான தூளியானது பெருமாளுடைய பஞ்சாயுதத்தையும் உபயோகம் இல்லாமல் பண்ணி அவள் ஒருவளே என்ன செஞ்சான்னா, அந்த மிருத்யுன்னு சொல்லப்பட்ட எதிரி கூட்டத்தையும் பகவான் விரோதிகளையும் நிரசனம் பண்ணிட்டா. அவளே பயந்து ஓடிட்டான்னு இந்த பாதுகை பெருமை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார். இந்த பாதுகையானவள் சுபாவத்தாலே ரொம்ப மிருதுவான பெண் இல்லையா. இவள் ரொம்ப தயா காருண்ய ஒரு ஸ்திரீவோ. இவளுடைய பெருமையாலே அந்த அகலிகை சாபம் வந்து போனது. கௌதம ரிஷிக்கு இவோ பத்னி ஆயிட்டா. அப்போது இந்த ஜனங்களுக்கெல்லாம் மறுபடியும் பிறப்பை கொடுக்கக்கூடியதான கெட்ட விஷயங்களிலே சிற்றின்பத்திலே வந்து ஆசையை தூண்டாதபடியாக வந்து இவள் பண்ணுறா. சிற்றின்பத்தில் ஆசை இல்லாதவனுக்கு அடுத்த பிறவி இல்லை. அவன் வந்து பெருமாள் நல்ல புத்தி வந்து ஆச்சாரியில் அடைஞ்சு பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துருவான் இல்லையா. அதை யார் பண்ணுறான்னு கேட்டாக்கா, இந்த பாதுகாதவி பண்ணுறதாக ஆச்சாரியர் திருவுள்ள பத்திரர். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், இந்த அகலிகே சாபம் ஒரு சமாச்சாரம் நடந்ததில்ல பாதுகையினுடைய பிரபாவத்தால். அதை இந்த ராமச்சரித்திரத்தை இந்த விஷயத்தை தண்டகாரண்ய பிரதேசத்தில் ஒரு சமயத்தில் ஒரு கல் மேலே உன் பாதுகையிலேருந்து ஒரு துளி தூசிப்பட்டுது. அதுக்கு ஒரு ரூபவதியான பெண் வந்து கௌதமர் பத்னி ஆயிட்டா. அப்போ இந்த இது எல்லாத்தையும் இந்த விஷயத்தை பாதுகையின் பிரபாவத்தை எல்லா மகரிஷிகளும் தன் மனசிலே நினச்சி லயிக்கிறான். இது மாதிரி நடக்கணும்னு கூட அவள் பிரார்த்தனை பண்ணல. இந்த விஷயம் எப்படி நடந்தது சுவாமி? அப்போது ராமனுடைய பெருமை என்ன, ராமனுடைய திருவடிய பெருமை என்ன? ராமன் ராமனையே தாங்குகிறாந்தவரா, ராமனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை எப்போவுமே ஆட்கொண்டிருப்பவளான பாதுகையினுடைய பெருமை என்ன? அப்படியே என்ன விஸ்வாமித்ர முதலான மகரிஷிகள் கூட இந்த சரித்திரத்தை நினைவு கூறுகிறார்கள்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக ஒரு ஸ்லோகத்தில் சாய்கிற தண்டகார எண்ணத்தில் இது நடந்தது இந்த விஷயம். எல்லாம் ரிஷிகளெல்லாம் ரொம்ப பெருமையாக மனசிலே பக்தியோடு இந்த விஷயத்தை ஸ்மரிக்கிறான். சொல்லுவா, நம்ம பாபம் போகும், கஜேந்திர மோட்சத்தை நினச்சா பாபம் போகும், ஆனக்கினி அருள் செய்தமையால் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன்னு ஆழ்வார் சாய்ச்சிருக்கார். அப்படி அந்த கஜேந்திர மோட்சத்தை நினைக்கிறார். இங்கே என்னென்னா, அகலிகை எப்படி சாபம் போச்சு, அந்த விருத்தாந்தத்தை மகர்கள் எல்லாரும்
அந்த பாதையினுடைய பெருமையை பற்றி நினச்சிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேசிகன் சாதிகர் இருந்ததில். அடுத்தது நமக்கெல்லாம் தெரியும் காமதேனு அப்படின்னு ஒன்று வந்தது. பெருமாள் திருப்பாக்கடலை கடந்தபோது எட்டாவது வஸ்துவாக பிராட்டி அவதாரம் பண்ணான். இந்த தேவலோகத்தில் வந்து இந்த காமதேனு என்ற பசு இருக்கு, கேட்டவாளுக்கு கேட்டதை கொடுக்கும், அது சஞ்சரிக்கும் போது அதனுடைய குழம்பிலே பட்டதான் தூளி நம்ம மேலே பட்டாலும் அதிக க்ஷேமம் மங்களகரம். கோதூளி அப்படின்னு ஸ்நானம் சப்தவிதம்னு சொல்வா. அதில் சின்ன மழை தூறல் அதில் நினைக்கலாம். சுத்த ஜலத்திலே புண்ணிய நதியிலே தீர்த்தமாடுறது, சுத்த ஜலத்திலே தீர்த்தமாடுறது, மழை தூறலில் தீர்த்தம். நல்ல கொற்ற மழைன்னா அது அசுத்தி, தூறல் மழை அப்போ ஆரம்பித்த மழை சுத்தின்னு சொல்கிறா. அதே போல கோதூளி, கோ கூட்டம் போகும்போது எழுந்த புழுதியிலே நாம் நின்னாக்கா அதுக்கு ஸ்நானம் பண்ணதான ஒரு பலன் கொடுக்குதுன்னு சொன்னான். அப்படி இந்த காமதேனும் அவருடைய தூளி மேலப்பட்டாலே நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறா. யார் யார் எந்தெந்த வஸ்துவை அபேட்சிக்கிறாளோ அதை அத்தனையும் இந்த காமதேனு நடத்தி கொடுப்பாள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த காமதேனு பசு தாயாருடைய அம்சமானதாலே சகலரும் அதற்கு நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அப்படி. ஆனால் அது ஒரு ஸ்டேஜ். ஆனால் ரங்கன் பாதுகையை போட்டுன்னு இந்த லோகத்தில் எழுந்திரளும் போது அதனுடைய தூளியான சகல லோகத்திற்குரிய சகல துஷ்கிருதங்களையும் வெள்ள தள்ளிவிட்டு சகல தோஷத்தையும் போக்கடிக்கிறது. இந்த காமதேனுவாலே கூட கொடுக்க முடியாத மோட்ச சாம்ராஜ்யம் முதலான சகல புருஷார்த்தங்களையும் யார் கொடுக்குறானா, பாதிகாதேவி அனுகிரகம் பண்ணுறா அப்படின்ட்டு பவசி புவன ஜாத் பாதிகே ரங்க பத்துகு சரணமுபகதானாம் சாஸ்வதி காமதேனுகு அப்படின்னு சுவாமி தேசிகன் 377 ஸ்லோகத்தை சாய்க்கிறேன். அது வந்து சகலத்தை கொடுக்கும், சகலம்னா அது மோட்சம் பார். அந்த இடத்துல இவனு நீ மோட்சத்தையும் சேர்த்து கொடுப்பியுமா, ஹே பாதுகே தேவியே, உன்னை யாரு நீயே சரணன்றுன்னு வந்துட்டா உன்னை சரண்னு அடைஞ்சவாளுக்கு, உன்னை நம்பி வந்தவாளுக்கு உயர்ந்த காமதேனுவாய் நீ இருக்கையேமா அப்படின்னு. இது நிலையாகவும் இருக்க, இப்போ அப்போன்னு இல்லை, ஏதோ 4 வருஷம் மட்டும் அனுகிறோம் அப்போ அனுகிரகம் கிடையாதுன்னு இல்லை, எப்பயுமே அனுகிரகம் தரையாது. எவ்வளோ நல்ல ஆச்சாரியன் வந்து ஒரு சிஷ்யனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவானோ அதை போலே நீ அனுகிரகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து அந்த ஸ்லோகத்தில் பாதிகனுடைய பெருமையை பற்றி பறக்க சொல்கிறார் எல்லாத்துலேயும். இன்னொரு இடத்துல சொன்னார், சம்சார பந்தத்திலே இந்த ஜீவாத்மா எல்லாம் கட்டுண்டு இருக்கு, நீ பாதிகனுடைய தூளியானது ரங்கன் திருவடியிலே பட்டு வெளியில் வரும்போது சகல லோகத்துக்கும் நல்லது நடக்கிறது. இந்த லோகத்திற்கு எல்லா பிராணிகளுக்கும், எல்லா பூத்திரன் பூத்திரி அப்புறம் மனைவி எல்லாருக்கும், நமக்கெல்லாம் என்ன இருக்குன்னா அந்த லோக பூமி சம்பந்தத்தாலே, இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே கோபம் ஆசை தாபம் பொறாமை அல்லது எல்லாம் ஒரே கெட்டது, இது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இவளுடைய சம்சர்க்கத்தாலே, இவள் என்பது இங்கே பாதகனுடைய அனுகிரகத்தாலே இது எல்லாம் மனசுலேஞ்சு மறது. அனாதியாக நம்ம கூட வரக்கூடியதான அத்தனை தேவையில்லாத வஸ்துக்களும் இதோட மறைஞ்சு போகிறது. அதை மறையணும்னு நம்ம நிறையா புஸ்தகங்கள்லாம் வாங்கி படிக்கிறோம், இந்த சுவாமி அதே இருக்க அந்த சுவாமி இதே இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சங்கதியெலாம் அங்கே தேவையில்லை, அவளே எல்லா கடல்லையும் வெளியில் தள்ளிட்டு போக்கிடுறா இந்த பாதுகா தேவியே. எதுக்கு சாகிறார்னு ஆச்சாரியருங்க, ஆழ்வார் முதலான நல்ல ஆச்சாரிய உத்தமான் இருக்காளே, அவள் தங்களுடைய அனுபவத்தை புஸ்தகமாக எழுத வியாக்கியானமாக எழுதி வைக்கிறா, பாசுரங்களாக பட்டோலப்படுத்தி வைக்கிறா. நமக்கு என்னென்னா நம்ம அந்த ஆழ்வாருடைய அனுகிரகமும் நம்முடைய ஜென்மாந்த சுகிருதம் சொல்லப்பட்டதான அந்த பகவத் கடாட்சம் அது இருந்துட்டாக்கா அது இந்த மனசில் படும். ஒரு கால் அந்த செய்கையும் கொஞ்சம் வரலாம், வரும். எதனால் வரும்னு கேட்டாக்கா பாதுகையினுடைய மகிமையாலே வரும், பாதிகையினுடைய தயை என்ற குணத்தாலே வரும், பாதிகையாகிய அந்த தயாதேவியினுடைய பரிபூர்ண திருக்கண் கடாட்சத்தாலே நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு தேசிகன் சாய்கிறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல,
மிதோ மிகவும் பரிசுத்தமானவ இந்த பாதுகாதேவி இந்த பெருமாள் அவளுடைய நம்ம அந்த பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் எத்தனையோ தலைமுறைலாம் இந்த வண்ண பெருமாளை அந்த பாதுகையை தூக்குறா. அதனால் சகல பாவங்களையும் போக்கடிப்பனவும் எல்லா வேதத்தாலும் கொண்டாடப்பட்டவளுமான ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகைகளை நமக்கு இந்த பெருமாள் பகவதாள்லாம் நம்ம ஆச்சாரியோத்தமாள் இவர்கள் திருவுள்ளத்துக்கு உகப்பான காரியங்களுக்கு ஒரு தடங்களும் வராமல் இருப்பதற்கு தியானிக்கின்றோம். அதாவது ரங்கன் கைங்கரியத்துக்கும் ஒரு தடங்களும் வரக்கூடாது என்று இந்த பாதுகையை நம்ம தியானிக்கின்றோம். இது வேறு விதமாக ஆச்சாரியர் சொல்கிறார். ஆழ்வார் ஆச்சாரியாலாம் இருக்கான், இவ பிரம்ம ருத்ராதி தேவர்கள் கூட வந்து யாரை சேவிக்கிறா, ஆச்சாரியாளை சேவிக்கிறானா பாருங்கோ. அவள் வந்து அங்கே அயோனிஜாள், அவள் வந்து நம்மளை மாதிரி பூலோகத்தை அவதாரம் பண்ணக்கூடியதான ஆச்சாரியாளை சேவிக்கிறா. இந்த பிரம்மருத்ராதிகள் கூட இவாளை என்ன பண்ணுறது, சேவித்து அனுகிரகத்தை வாங்கிக்கிறாளாம். இப்படியானது இந்த ஏன்னா இவ அந்த பாதுகா சம்பந்தம் பெற்றவா எல்லாருமே. இப்படி இந்த லோகத்தில் வந்து பரமபதம் கூட கிடைக்கிறது அந்த அனுகிரகத்தாலே. அப்போ அதுக்கு ஆச்சாரியால் வந்து ஒரு ஹேத்து பண்ணுறா, சரணாகதி பண்ணி வச்சு ஹேத்து பண்ணுறா. இந்த சங்கதியெல்லாம் அங்கு கிடையாது, அங்கே வெறும் பெருமாள் சேவை மட்டும்தான் இல்லையா. இங்கே தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, பெருமாள் ஆராதிக்கிறது, அது போகிறது வர்றது, சரணாகதி பண்ணி வைக்கிறது, அர்ச்சைக்கு உற்சவம் பண்ணுறது, இதெல்லாம் இங்கே அங்கே தான். சதாபாஷ்யந்த சூரேகா என்றபடி எப்பொழுதும் பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கணும், அது ஒரு கைங்கரியன் தான் அங்கே. இங்கே அப்படி இல்லை, நிறையா கொடுத்துருக்கான் பெருமாள் நமக்கு. அப்படி என்ன இந்த பராக பத்ததியை சுவாமி தேசிகன் சம்பூர்ணம் பண்ணுறார். கடைசியிலே ஸ்லோகத்திலே என்ன சாதிக்கிறேன்னா, இந்த பாதுகை வந்து இல்லைன்னு வச்சுக்கோமே, இவ்வளோ ஜீவாத்மாக்களுக்கும் முத்தகோட்டிக்கும் கூட இந்த பாதுகை அனுகிரகம் பண்ணுறா. இவ இல்லாமல் போனால் அந்த லோகத்தை ராஜஸ் தமஸ் ஜாஸ்தி ஆகிடும். உன் பாதது ஒளியாலே தங்கனுடைய திருவடி ஆசிரியத்தை நீ வந்து இந்த வீதியிலே நடக்கக்கூடிய அந்த விஷயத்தாலே சத்துவகுணம் மேலிடுறது, ரஜோகுணம் நசிஞ்சு போகிறது. நீ மட்டும் இல்லைன்னா வெறும் ரஜோகுணம் மட்டும்தான் இங்கே இருக்கும்மா. அதனாலே உன் அனுகிரகத்தாலே எல்லாம் நமக்கு வந்து நல்ல விஷயங்களாக கிடைக்கிறது. பெருமாளிடத்தில் எல்லையில்லாத பக்தி உடையவர் சுவாமி நம்மாழ்வார்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அப்படிப்பட்ட ஆச்சாரியுடைய திருவடிகளான நல்ல ஆச்சாரிகள் இந்த லோகத்தில் வந்து அந்த அனுகிரகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கா. அவளும் இல்லாமல் போனால் நம்மளோட மாதிரி சாமானிய ஜீவாத்மாக்கள் சேத வர்க்கங்களுக்கு என்ன கதி, நம்ம கதி இல்லாமல் அதோ கதி தான் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிக இந்த பராக பத்தியை சமாப்தி பண்ணுற அடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.